ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்போம். தாழ்மை மிக முக்கியம். வசனம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ அவர் கிருபை அளிக்கிறார்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் கோபப்படும் போது, கவலைப்படும் போது, தேவையில்லாத வார்த்தைகளை கொட்டி மற்றவர்கள் என்ன செஞ்சுறாங்க, வேதனைப்படுத்துறாங்க. அதாவது ஒரு கோபப்படும் போதோ, ரொம்ப கவலையில் துக்கத்தில் இருக்கும்போதோ மற்றவங்க யாராவது வந்து பேசும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க, ரொம்ப அவங்களுடைய மனது உடையபடி இவங்க பேசிடுவாங்க. ஆனால் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, தாழ்மைக்கு அடையாளமாக நிறைய பேர் சொல்லப்பட்டிருக்கு. அது குறிப்பாக ஒரு பெண்ணை நான் காண்பிக்கிறேன். 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் 10-17 வரைக்கும் வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அது குறிப்பாக 10வது வசனம் சொல்கிறது, அவள் போய், யாரு, அன்னாள்ன்ற ஒரு பெண் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அந்த அம்மாவுக்கு குழந்தைகள் இல்லை, அவளுடைய அதாவது அவருடைய கணவருக்கு இன்னொரு மனைவி இருக்கிறாங்க, அவங்களுக்கு குழந்தைகள் இருக்குது. அவங்க கேலி பண்ணதுனால, மனசுடைய மாதிரி பேசப்பட்டதுனால இவங்க ரொம்ப சமூகத்தில், ஆண்டவர் சமூகத்தில் நினைச்சுறாங்க. அவங்க அழுது ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைய நான் உம்முடைய சமூகத்திலே நான் ஒப்பு கொடுத்துட்றேன், எனக்கு அந்த குழந்தைய பாக்கியம் வேணும், அது குழந்தை இல்லைன்னு சொல்லி மற்றவங்க சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒரு பொருத்தனையை பண்ணுறான். அந்த பொருத்தனையை அந்த பெண் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் உதட்டு மட்டும் தான் அசையுது, வாயின் வார்த்தையில் வெளியே வரவே இல்லை, அவள் கண்ணீர் அழுது கொண்டே இருக்கிறாள், ரொம்ப நேரம் வெகு நேரம் அழுதாள். இதே அங்கே இருக்கிற ஒரு ஊழியக்காரர், ஐயா ஏலின்னு சொல்கிற ஊழியக்காரர் பார்த்துட்டு அவர் இந்த பெண்ணை தப்பாக நினச்சிட்டார். எப்படின்னா, இந்த பெண் வந்து ஒரு மது குடிச்சிருக்கிறாங்க, சாராயம் குடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தப்பாக நினச்சி என்ன பண்ணுறாங்க, வந்து அவர் சொல்கிறாரு, நீ எவ்வளவு நேரம் தான் இன்னும் இப்படி வெறித்திருப்ப, மது குடிச்சு தேவடைய ஆலயத்தை இப்படியா நீ தீட்டுப்படுத்துட்டு சொல்லி சத்தம் போடுறார். நீங்கள் ரொம்ப துக்கத்தில், ரொம்ப கவலையில், ரொம்ப வேதனையில் நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது ஒருத்தர் வந்து உங்களை பார்த்து, என்னையா சாராயம் குடிச்சிட்டு வந்து சர்ச்சில் வந்து அலப்புற பண்ணுறியா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லியிருப்பீங்க? என்ன கேட்டால் நான் கோவப்பட்டிருப்பேன், எப்படி என்னை பார்த்து சொல்ல போச்சு நான் கோவப்பட்டிருப்பேன். உங்களை பார்த்து சொல்லியிருந்தால் நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க? நீங்கள் கோவப்பட்டிருக்கலாம், அல்லது நீங்கள் எப்படி எடுத்துருக்கும் தெரியாது. ஆனால் அண்ணாளுடைய வாழ்க்கையில் பாருங்க, அவளை அந்த பெண் எவ்வளோ தாழ்மையான ஒரு பதில் சொன்ன, அதை நினைக்கும் போதெல்லாம் உண்மையாகவே நம்மெல்லாம் அந்த அளவுக்கு இருக்க முடியுமான்னு யோசிக்க ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி குடும்பத்தில் கணவர் மனைவிக்குள்ளே பேசும்போது சின்னதாக ஒரு வார்த்தை கணவரோ மனைவியோ ஒரு மாற்றி பேசிட்டாங்கன்னா அவ்வளோதான் இல்லைங்களா? உங்கள் ஒரு கணவர் வந்து இருக்கிற மனைவிக்கிட்ட, என்ன இன்றைக்கி நீ குடிச்சிருக்கிறியா, சாப்பாடு என்ன இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டா மனைவி, இல்லைங்க நான் குடிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்களா? அவ்வளோதான், அன்றைக்கி சாப்பாடு கட்டு இல்லைங்களா, வீட்டில் பெரிய போர்க்களமே நடக்கும். ஒரு பாருங்க, ஒரு போதகர் இப்படி சொல்லிட்டாரு அந்த அம்மாவை பார்த்து. அதுக்கு அந்த அம்மா சொன்ன பதில் பாருங்க, 1 அதிகாரத்தில் 15-16 2 வசனங்கள் நாம் வாசிக்கும் பொழுது அன்னாளின் பதிலை பாருங்க, என் ஆண்டவனே அப்படின்னு கூப்பிடுறாங்க. யாரு? அன்னால் வந்து அந்த போதகரை பார்த்து, நீ குடிச்சிருக்கிற வெறிச்சிருக்குன்னு சொன்ன போதகரை பார்த்து என் ஆண்டவனே அப்படின்னு கூப்பிடுறாங்க. எவ்வளவு தாழ்மையா பாருங்க, என்னை வந்து ரொம்ப நீங்கள் மட்டமாக அற்பமாக எண்ணிடாதீங்க, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, அதாவது மனதில் ரொம்ப வேதனை உள்ள பாடுகளை சகிக்கிற ஒரு பெண், என்னுடைய வேதனையெல்லாம் நான் கொட்டி தீர்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி வாழுகிறான். அதுக்கப்புறம் தான் ஏலி ஐயா சொல்கிறாரு, நீ சமாதானத்தோட போ, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் பைபிள் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா குழந்தை இன்னும் பிறக்கவே இல்லை, ஆனால் அன்னால் அதுக்கு பிறகு துக்கமுகமாக இருக்கவே இல்லை. கடவுள் மேலே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே எவ்வளவு நம்பிக்கை பாருங்க, இன்னும் குழந்தை பிறக்கலைங்க, ஆனால் துக்கமுகம் அல்ல, அந்த துக்கம் அந்த கவலையெல்லாம் கம்ப்ளீட்டாக மாறிச்சு. ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாட்டு பாடியிருப்பார்ல, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறந்துவிடும், எல்லாம் மறைஞ்சிரும் பறந்துடும், நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஃபாதர் பெர்க்மான்ஸ் பண்ண மாதிரி அன்னால் பாருங்கள், தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மனுஷன் அவளை அவ்வளோ நோக்கும்படியான பதிலை சொல்லப்பட்ட போது கூட, அவர் கணவருடைய இரண்டாவது மனைவி ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க, இங்கே வந்தால் இவர் இந்த மாதிரி பேசுகிறாரு. இவ்வளவு ஒரு தாழ்மையான
ஒரு இவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை கூட தாழ்மையாக நடந்துக்கிட்டாங்க. அவங்க அன்பை வெளிப்படுத்துறாங்க. அந்த தாழ்மைக்கு பதிலாக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு குழந்தையை கொடுத்தார். சாமுவேல் என்ற உன்னதமான மிகப்பெரிய தீர்க்கதரிசியை கொடுத்தார். ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு துக்கமான நேரத்தில், ஒரு சோகமான நேரத்தில், ஒரு கவலையில், ஒரு திகிலான நேரத்தில் கூட மற்றவங்க யாராவது உங்களை வந்து ஒரு வேதனைப்படுத்துகிற மாதிரி பேசுனா, நீங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக நிதானமாக பேசி பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக பதில் செய்வார். அந்த அன்னாளுக்கு இருந்த தாழ்மை, அந்த பொறுமை நமக்கு வேணும். சரிங்களா? இப்போ உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். என்னோடு சேர்ந்து நீங்கள் ஒரு நிமிடம் கண்கள் மூடி ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரின் தாழ்மையை அதிகமாக தர வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. இவர்கள் கோபப்படும் போது, ஒரு பிரச்சனை மத்தியில் இருக்கும்போது, மற்றவர்கள் யாராவது மனம் நோகும்படி பேசினாலும் அவர்களிடத்தில் பொறுமையாய் பேசக்கூடிய ஞானத்தை நீர் இவர்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளெஸ் யூ.